ஓம் சாந்தி. அவ்வியக்த சமிகை 25 டிசம்பர் 2021. இன்றைக்கு பாபா நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை, ஜெய்சே பாப் கெடியே சப்கே முக் சே ஏக் ஹி ஆவாஸ் நிகல்தி ஹே மேரா பாபா. ஐசே ஆப் ஹர் ஸ்ரேஷ்ட ஆத்மா கே பிரதி யஹ் பாவனா ஹோ மேசூஸ்தா ஹோ. பாபா சொல்றாரு, எப்படி பாபாவை பார்த்து குழந்தைகள் எல்லாரும் என்ன சொல்றோமா, என்னுடைய பாபா, இவர் என்னுடையவர். அதே போல் ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை பார்த்தும் அனைவருக்கும் இந்த ஒரு பாவனை வர வேண்டும், இந்த ஒரு உணர்வு வர வேண்டும், இவர் என்னுடையவர். ஹரேகசே மேரே பன்கி பாஸ்னா ஆயே. ஆக ஒவ்வொருவரும் உங்களை இப்படி உணர வேண்டும், இவர் என்னுடையவர். அதனுடைய அர்த்தம் என்ன, நம்ம மீது அவர்களுக்கு அன்பு இருக்கு. அது எப்போ வரும், நமக்கும் அனைவர் மீதும் அன்பு இருக்கிறது. இது வந்து ஸ்தூல அன்பு கிடையாது, ஏதோ தேக சம்பந்தத்தினால் வரக்கூடிய அன்பு கிடையாது. மாறாக நாம் எப்படிப்பட்ட அன்பு வைக்கிறோம், ஆன்மீக அன்பு. இந்த உலகம் ஒரு குடும்பம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், இவங்களும் பாபா குழந்தைங்க தான். அவங்களுக்கு பாபா தெரியுமோ அல்லது தெரியாதோ அது வேறு விஷயம். ஆனால் பாபா நமக்கு நல்லா புரிய வச்சிட்டாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவினுடைய குழந்தைங்க தான். இப்போ யாரை பார்த்தாலும் நமக்கு என்ன ஒரு உணர்வு வரணுமா, இது என்னுடைய சகோதர ஆத்மா. எப்போ நமக்குள்ள அந்த ஒரு ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு வருதோ, அப்போ பாபா சொல்கிறாரு அவர்களுக்கும் இது ஃபீல் ஆகுமா, இவங்க என்னுடையவங்க, என்னுடைய நன்மைக்காக இருக்காங்க. ஹரே சம்ஜேக்கு இயமேரே சுப சிந்த சகயோகி சேவாக்கே சாத்திக. ஆக ஒவ்வொருவரும் இப்படி நினைக்கணுமா, இவர்கள் என்னுடைய நன்மைக்காக யோசிக்கக்கூடியவர்கள், என்னுடைய சகயோகி. சகயோகினா எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க, எனக்காக சுப சிந்தனை செய்யக்கூடியவங்க, என்னுடைய சேவையில். அதுவே அலௌகிக பரிவாரமாக இருந்ததுன்னா சேவையில என இவர்கள் எனக்கு துணையாக இருப்பார்கள். அஃப்கோர்ஸ் பாபா தான் துணை, ஆனாலும் இவர்களுடைய உதவி எனக்கு கிடைக்கும். அந்த அப்பனாப்பன் சொல்ல வரார், என்னுடையவர்ன்ற அந்த உணர்வை கொடுங்க. இஸ்கோ கஹா ஜாத்தாக பாப் சமா கர்மாத்தி ஸ்டேஜ்கே தக்து நஷீன். ஆக இதைத்தான் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாபாவிற்கு சமமான கர்மாதீத நிலை என்னும் ஆசனத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதாவது கர்மாதீத நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து யாருக்குமே வேற எந்த ஒரு வீணான எண்ணமோ அல்லது வேற எந்த ஒரு அசுத்தமான எண்ணமோ வர முடியாது. காரணம் என்ன, ரொம்ப சிம்பிள், அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அவங்களுக்கு யாரோடவும் கர்ம கணக்கே இல்லை. கர்ம கணக்கு இருந்தால் தானே வந்து பின் அவங்களுக்கு நம்ம பார்த்தா வேற எண்ணம் வருது, பிடிக்க மாட்டேங்குது, இல்லை சம்ஸ்காரத்தினுடைய மோதல் வருது. ஸோ இதெல்லாம் நமக்கு பாபா புரிய வச்சிட்டாரு, கர்ம கணக்கு இருக்குன்னு பொழுது இதெல்லாம் இருக்கும். கணக்கே இல்லை அப்படின்னா எல்லோரோடும் நமக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்கும். ஆக இன்னைக்கு பாபா கர்மாத்தீத நிலையினுடைய அடையாளத்தை சொல்றார். கர்மாத்தீத நிலையில இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு எல்லார் மீதும் ஒரு பாரபட்சமற்ற சுயநலமற்ற அன்பு இருக்கும். அதே போல எல்லாருக்கும் இந்த ஆத்மாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தானாகவே, எப்படி நம்ம தாதிகள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்களோட பர்சனலாக நமக்கு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி ஸ்டேஜில் வந்தாலே நமக்கு ஒரு குஷி வந்துடுது. இப்படி ஒரு 2 நிமிஷம் கையசிச்சா நமக்கு குஷி வந்துடுது. ஏன், அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பாபாவினுடைய செல்ல குழந்தைகள், மீண்டும் பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அந்த அப்பனாப்பன் கொண்டு வராங்க. அப்போ நமக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது, இந்த தாதி என்னுடையவங்க. ஸோ அகெயின் அவங்க நமக்காக பர்சனலாக என்னுடைய ஃபேமிலி விஷயத்தையோ என்னுடைய பிரச்சனையோ
அதெல்லாம் எதுவும் கேட்டு நம்மோட வந்து ஒரு மணி நேரம்லாம் பேசலை. ஆனால் இதுதான் அப்பனப்பன், என்னுடைய வருணம் நமக்கு வருது இல்லையா, அப்போ அவங்களுடைய அந்த வகுப்புலேயே நமக்கு ஒரு ரெண்டு நல்ல விஷயம் கிடைச்சிடும். அந்த மாதிரி அந்த மாதிரி மாமா சொல்ல வராரு. பாப்சமான் நிலை கர்மாதீத் நிலை அப்படின்னா அவர்களுக்கு எல்லோரோடும் அன்பு இருக்கும், ஒரு சுமூகமான உறவு இருக்கும், இது அடையாளம். ஆக நம்ம இன்னைக்கு இதை சோதனை பண்ணணும். எங்கேனாலும் எனக்கு அந்த மாதிரி யாரோடவாகாது ஒரு ஒத்துப்போகாத ஒரு நிலை இருக்கா, இருக்கு அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆத்மாவுக்கு நமக்கு ஏதோ ஒரு இன்னும் ஒரு முடியாத ஒரு கணக்கு இருக்குது, அதனால் இந்த ஒரு சிச்சுவேஷன். அப்போ அந்த கணக்கை முடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பாபா முரளியில் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா கணக்கு முடிஞ்சிடும். மற்றும் இது போல் இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த அவ்வேஷாரால் என்னென்னா சின்ன சின்ன பயிற்சிகள் கேட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் செய்து பார்த்தோன்னாலே நிச்சயமாக நம்முடைய கணக்கு குறைய ஆரம்பிக்குது, சுலபமாகவே நம்ம கர்மாதீத நிலையை அடையலாம். நல்லது. ஓம் சாந்தி.